Hello friends, welcome to Jora Vlogs. இன்னைக்கு வந்து நான் ஆஃப்டர்நூன்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மதியம் வந்து 1:30 மணி இருக்கும். நான் லஞ்ச்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு திங்கக்கிழமை அதனால யாருமே வீட்ல இல்ல. எல்லாரும் ஆபீஸ் ஸ்கூல் போயாச்சு. இந்தியன் கிராசரி இருந்து கொஞ்சமா கிராசரிஸ் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து உளுந்து இது இந்த வாட்டி தான் அனில் மாவு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இல்லனாக்கா யூஷுவலா ஃபில்ஸ்பெரி இல்லனாக்கா ஆட்டா வாங்குவேன். இது எப்படி இருக்கு அப்படிን ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்குனேன். இதுல மெயினா இது வாங்குன காரணம் வந்து 1 kg இருந்துச்சு. சரி 2 kg மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊரு சீரகம் ஆக்சுவலி இந்த ஒரு பாக்கெட்டே எனக்கு சரியா இருக்கும். انا 4 பாக்கெட் வந்திருக்கு. அப்புறமா சோம்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் வாங்கிருக்கேன். அப்புறம் பட்டர் பீன்ஸ் வாங்கிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பட்டர் பீன்ஸ், அதனால இது வாங்கிட்டேன். எடுத்து கொஞ்சமா ஊற போட்டுருக்கேன். இப்போ நைட்டுக்கு சமைக்கலாம்னு சொல்லி புளி வாங்கிருக்கேன். இஞ்சி வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த இஞ்சி வந்து எதுக்காகனா இத வந்து தோல் சீச்சு அரைச்சு ginger honey சிரப் பண்ண போறேன். இந்த காஃப் கோல்டுக்குலாம் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணோம். அதனால கொஞ்சமா ரிதாக்கு வந்து காஃப் இருந்துட்டே இருக்கு ஒரு வாரமா. அதனால இது கொஞ்சம் அரைச்சி அவளுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நைட்டுக்கு வந்து இது ஊற வச்சிருக்கேன். இந்த பட்டர் பீன்ஸ் குருமா மாதிரி பண்ணிட்டு சப்பாத்தி சுடணும். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு. இன்னொரு 1 hour ரிதா வந்துருவா, போய் கூப்பிடணும் ரிதாவை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நோம்பெல்லாம் வருது இல்லை, அதுக்காக முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா நம்ம நோம்பு டைமில் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக ரமதான் ப்ரிப்ரேஷனில் போடுறேன். அப்புறம் அது செஞ்ச பாத்திரம்லாம் வெளியில் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து தேங்காய் எடுத்து வெளில வச்சுருக்கேன். சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது, அது எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணணும். அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பாத்திரத்தெல்லாம் டிஷ் வாஷரில் அடிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே லிட்டரலி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டாக்கா நம்மளோட அஞ்சரை பெட்டி வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து புளி வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்றது காமிக்கிறேன். எப்போவுமே புளியை வந்து நீங்கள் கிளாஸ் ஜாரில் இல்லைன்னா ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி எவர் சில்வரில் ஸ்டோர் பண்ணி அது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அவளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 இல்ல 2 அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. மொத்தத்தையும் உள்ள போட்டுட்டு நம்ம ஒன்னொன்னா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் மாவு வந்து நைட்டுக்கு சப்பாத்தி தான் சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போட்டு வச்சிட்டோம்னா அப்புறமா பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா அப்போ எடுத்துகிட்டு இருக்கணும்ட்டுன்னு. அப்புறம் இந்த ஜிஞ்சர் ஹனி வந்து ரிதாக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கடந்த ஒரு 3 வருஷமா கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து. ரொம்ப ரெகுலராக இல்லை, அதாவது டெய்லி கிடையாது, பட் ரெகுலராக கொடுப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தோம்னாக்கா அந்த காஃபும் அந்த கோல்டும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என் பிள்ளைங்களுக்கு. அதனால நான் வந்து இது ரெகுலராக கொடுப்பேன். இந்த மாதிரி நல்லா இஞ்சி வந்து தோல் சீச்சிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அந்த சிரப் வந்து வீணாக போயிடும், அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கிளீன் கிளாத் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வடிகட்டணும். நீங்கள் வடிகட்டியில் வடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த இஞ்சியோட துதல் வந்து வந்துடும். அப்போ பசங்க குடிக்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக நல்லா புளிஞ்சி எடுத்துட்டோம்னாக்கா வெறும் சாறு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது 1 கப்பு சாறுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 1/2 கப் வந்துச்சு. இது நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு இஞ்சி சாறு வருதோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த ஹனி சேர்க்கணும். எந்த ஹனினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர்டாக இருக்கட்டும், உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் என்கிட்ட ஹனி இருந்ததுனால மொத்தத்தையும் போட்டு அந்த பாட்டிலே ஆக்சுவலி நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதிலே ஊற்றிட்டேன். இது கொஞ்ச நாள் ஆக ஆக எப்படி ஆகும்னா, இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாட்டரியா இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் ஆக ஆக அது அப்படியே சிறப்பாக மாறிடும். நம்மளுக்கு அந்த டானிக்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி மெடிசன் மாதிரி ஆகிடும். ரிதாவை கூப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன் ஃபுல்லாக. நீங்க வந்து நல்ல குளிருங்க. இன்னும் வந்து -1, -2, 0, 1 இப்படிதான் இருக்கு. நான் வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு. எப்படா நார்மல் டெம்பரேச்சர் வரும்ன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி நாங்க வந்தபோது 11, 10 அப்படி இருந்துச்சு மாதிரி. அது கூட பரவாயில்ல, ஆனா போக போக ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்ஷால்லா சீக்கிரமா ஸ்ப்ரிங் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லிட்டு அவ வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 3:45 இல்லைனாக்கா 4 மணி கிட்ட ஆயிரும் நான் போய் கூட்டு வரத்துக்குள்ளேயும். அதனால அவளுக்கு கண்டிப்பா ஈவினிங் சம்டைம்ஸ் பசிக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பசிக்கல வேண்டாம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. சில நேரத்துல ரொம்ப பசியோட வருவாங்க, ரொம்ப நேரம் வெளியில நின்று விளையாண்டுட்டாங்க அப்படின்னாக்கா நல்லா பசியோட இருப்பாங்க. அதனால நான் வரும்போதே எனக்கு ரொம்ப பசிக்கணுமான்னு சொன்னா, ஆனா சரி நான் தோசை சுட்டு தரேன் முறுமுறுன்னு, உனக்கு நான் ஸ்டார் தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ட்ரை பண்ண நானும் ஸ்டார் வர்றதுக்கு, அது வேற ஒரு அமீபா ஷேப்ல வந்துருச்சு. சரி அவளுக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு தெரியல, யோசிச்சே தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்லெண்ணெய் வந்து புதுசா வாங்கியிருந்தேன், அது நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக, அதாவது நல்ல வாசனையா இருக்கான்னு பாக்குறதுக்காக ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்டார் தோசைலாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி நான் அடுத்த தோசை வந்து நார்மலாவே ஊத்திட்டேன். சரி அவள்கிட்ட சொல்லி யூஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவ என்ன சொல்றான்றத பாக்கலாம். வரும் இப்ப இந்த வீடியோல அவங்களுக்கு. இந்த வாட்டி நான் எனக்கு தோசை இட்லி மாவு அரைக்க முடியல, அதனால நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில கடையில தோசை இட்லி மாவு வாங்கினேன். இந்த பிராண்டு தான் வாங்கியிருந்தேன், டிஐ சொல்லிட்டு. நம்ம ஊர்ல ஐடி பிராண்ட் இருக்கும்ல சென்னையிலலாம், அது மாதிரி இது டிஐன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா இருந்துச்சு, எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைச்சி சுட்டா இட்லி தோசை எவ்வளோ சூப்பராக வரும்ல. அரைக்கணும், இந்த வாரத்துக்குள்ளே எப்பயாவது ஒரு நாள் அரைக்கணும். பரவாயில்ல ரதா, சாப்பிடு. அட்லீஸ்ட் ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், லைக் சர்க்கிள் தான் போட்டிருப்பேன். அதையும் நீ தான் ஸ்டார் வேணும் ஸ்டார் வேணும்னு கேட்ட. எனிவேஸ் ஐ வில் பி ஈட் திஸ் ஃபர்ஸ்ட். ஸ்டார் மாதிரி தான இருக்கு. Yeah, it does look like a star, but it doesn't have a pointy tip. Yeah, but it have 4 pointy tip. Pull up your sleeves. Bismillah சொல்லு. Bismillah. நல்லா இருக்கா பொடி? எதுக்கு கொடுத்தாங்க ஸ்வீட்டு? அப்பயே பண்ணது தான். நான் வந்து சரியா சும்மா கொடுத்தாங்க. இந்த ஜிஞ்சர் ஹனி சிரப் வந்து ரிதாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஃபர்ஸ்ட் அப்போ அந்தன்னைக்கு தான் பண்ணேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். அது இருக்க இருக்க நல்லா சிரப் மாதிரி ஆகிடும். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 days கழிச்சு குடிச்சோம்னா அது அவள் எதிர்பார்க்கல. அது லைட்டாக காரிச்சு போல, அவள் எதிர்பார்க்கல. அதனால தான் மொஹோ ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் நான் டின்னர் வந்து கொஞ்சமே முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோன்னா வந்து நம்ம சப்பாத்தி மட்டும் சுட்டு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்குன்றதுக்காக நான் வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த டீ போடுற கேப்ல கடகடன்னு அந்த வேலையை முடிச்சேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறமா உருளைக்கிழங்கு, அந்த டபுள் பீன்ஸ், தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா உறைஞ்சு இருக்கு இந்த கிளைமேட்க்கு. நார்மலா எண்ணெய் போட்டுட்டு அதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு 1 போட்டேன். அப்புறமா ஸ்டார் அனிஸ், பே லீஃப் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அவசரமாக குக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றாவே போட்டுருவேன். நல்லா வதங்கிட்டோம் ஒரே டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மெட்ராஸ் சமையல் கறி பவுடர் சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன் லாஸ்ட் டைம் கிராசரி ஷாப்பிங் போயிருக்கும் போது. சரி எப்படி இருக்குது கறியானத்துலலாம் போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சரி இதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதில் போட்டேன். நல்லா இருந்துச்சு. வேறு எதுவுமே போடல, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக அந்த பவுடரு, அப்புறமா டபுள் பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சமா தேங்காவும் சோம்பு அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நம்ம வேக வைக்க வேண்டாம், தேவையில்லை. கடைசியா நம்ம அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா அரைச்சி ஊத்துனாக்கா நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிளீன் பண்றேன். சமைக்கும் போது ஆக்சுவலி நல்லா இருக்கும் அதை குக் பண்ணும் போது. ஆனா அது போஸ்ட் ஒர்க் இருக்குல்ல, அது ரொம்ப கடியான ஒரு வேலை. அது கையோட முடிச்சிட்டோம்னா அது ஒரு ரிலீஃப், இல்லைனாக்கா ஒரு தொல்லை பிடிச்ச வேலை. சப்பாத்தி மாவு பிசையும்போது எப்பவுமே வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிங்கனாக்கா நல்லா சாஃப்டாக நெக்ஸ்ட் டே வரைக்குமே உங்களுக்கு சாஃப்டாக மெயின்டைன் ஆகும் சப்பாத்தி. ஸோ எல்லாமே ரெடி ஆகியாச்சு. சப்பாத்திலாம் மாவுக்கெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. டின்னரும் ரெடியாக இருக்குது. ரிதா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து காஜு கட்லி இருக்குதுன்னு நினச்சிட்டா போல். அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அது இல்லைன்னு கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக ஆகிட்டா. ஸோ எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கராத்தே, அதாவது டேக்வாண்டோ கிளாஸ் வந்து முன்னாடி ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தாங்க அங்கே கேரள. பட் வந்து இங்கே வந்துலேருந்து அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் போடணும். அதனால இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க வீக் டேஸில். சரி அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் போடலாம், அங்கே கற்றுட்டு இருந்தாங்க, அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைன்லலாம் செக் பண்ணிவிட்டு எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த லீஷர் சென்டருக்குள்ளே தான் வந்திருக்கோம். இது வந்து ஜிம், அப்புறம் இந்த மாதிரி பேட்மிண்டன், ஸ்குவாஷ், டேக்வாண்டோ கிளாஸஸ், ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபேமிலியாகவும் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மந்த்லி பே மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், மெம்பர்ஷிப் மாதிரி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு £70.80 சொன்னாங்க, சாரி 80 pence சொன்னாங்க. அப்புறம் நம்ம வாய் சும்மாவே இருக்காதே, நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதாவது சாப்பிடணும் தான் தோணும். அதனால் அங்கே ஒரு சிப்ஸ் பேக்கெட் லென்டல் சிப்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதனால் அது ஒன்று வாங்கி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு இருந்தோம். அது இந்த அரிசி அப்பளம் இருக்குல்ல அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வர்றதுக்கே ஒரு 7:30, 7:45 கிட்ட ஆயிடுச்சு. வந்து அவசரமா சப்பாத்தி சுட்டுட்டு, ஏன்னா நாங்கள் டின்னர் வந்து 7:30, 7:45 சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால கடகடன்னு ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாவு வந்து பிசையும் போதோ இல்லை சப்பாத்தி சுடும் போதெல்லாம் வந்து ரிதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவளும் ஒரு சைடு வந்து எனக்கு திரட்டி கொடுத்துட்டு இருந்தா. இந்த குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன். இது ரொம்ப திக்காக இருக்குது. நான் அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கிரேவி மாதிரி ஆக்கிட்டு தான் சாப்பிட்டோம். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கிறேன். பாய்.